கத்தப்படி செய்வதற்காக உமக்கு நான் நன்றி சொல்லுகிறோம் வெளப்படுத்துங்க சகாயம் பண்ணுங்க பெரிய காரியங்களை கத்த நீங்க செஞ்சு நாமத்த மையப்படுத்துங்க சாமி அப்படி மையப்படுத்தி ஆஸ்வதி கொண்ட கிருபைக்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஏசுபி நாமத்தை தாழ்ஜம திருக்கத்தங்களை அர்ப்பணத்தை ஜெபிக்கிறோம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆண்டவரும் அன்பு ரட்சகரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விளையேற பெற்ற திருநாமத்தில் அதிகாலை தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறவங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம் தேவனைய கத்தோடைய கரம் நம்மோடு கூட இருந்து மகிமையான கருத்தை ஆண்டவர் செய்வாராக கத்தோடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார் பெரிய காரியங்களை கத்தர் செய்வராக உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு கத்தர் பெரிய காரியங்களை செஞ்சு கத்தல் நம்ம உங்களை ஆஸ்வதிப்பாராக தேவநாமம் மையம் பெறட்டும் அவன் லே லேலுயாம் கத்தர் ஒவ்வொரு நாளும் கத்துடைய சன்னிதானத்தில் நம்மளை தேவன் கொண்டு வந்து பல காரியங்களை நம்ம கற்றுக் கொடுத்து பலவிதமான ஆசிர்வாதங்களால் தேவன் நம்மளை நிரப்பி தேவன் நம்மளை ஆஸ்வதிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது அப்படி அந்த ஆசீர்வாதங்களால் கத்திரம்மலை நிரப்பி தேவன் நம்மளை ஆஸ்வதிக்கிறார் அப்போ இந்த நாட்களில் கூட தேவன் நம்மளை ஆசிர்வதிப்பதற்காகவே தேவ சமூகத்துக்கு நேராக தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் அப்போ இந்த நாட்களில் கூட தேவன் நமக்கு என்ன வார்த்தையை சொல்லி ஆஸ்வதிக்கிறார் எப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களுக்கு நேராக நம்மளை தேவன் நடத்த விரும்புகிறார் என்று சொல்லிதான் இந்த காலை நேரத்தை கவனிக்கும்போது உங்களை ராஜாக்களை போல வாழ வைப்பேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் தேவன் நம்மளை ஆசிர்வதிக்கிறார் உங்களை ராஜாக்களை போல வாழ வைப்பேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் தேவன் நம்மளை ஆசிர்வதிக்கிறார் ஒரு ராஜாக்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு சாதாரணமான வாழ்க்கை அல்ல இந்த ராஜாக்களுக்கு ராஜாக்களை போல உங்களை என்ன செய்வேன் வாழ வைப்பேன் ஒரு சராசரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற கத்துடைய பிள்ளைகளை தேவன் அந்த ராஜாக்களை போல வாழ வைப்பதற்கு என்ன அவசியமாக இருக்கிறது என்ன தேவையாக இருக்கிறது என்பதையெல்லாம் அந்த கால நேரத்தில் கற்று அறிந்து அதை தேவன் அறிவித்து அதைப்போல தேவன் மளை மாற்றி நம்மளை ஆஸ்வதிக்க தேவன் விரும்புகிறார் கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுட்டோம் அப்போ ராஜாக்கள் என்பது எந்த விதமான குறைவைகளுமே இல்லாத ஒரு வாழ்க்கை ஒருவேளை ராஜாக்களுக்கு நிறைய சொத்து இருக்குது அதை போல் எங்களுக்கு நிறைய சொத்து கிடைக்குமா அப்படி இல்லை இப்போ ராஜானாக்கா ஒரு பெரிய அரசியல்வாதிகளை எங்களை மாற்ற போகிறாரா அப்படின்னா அப்படி இல்லை ஸோ ராஜாவுக்கு என்ன இருக்காதுன்னா எந்த விதத்திலுமே அவர் என்ன பட மாட்டார்னா குறைவுபட மாட்டார் இப்போ ராஜாவுக்கு கௌரவம் இருக்கும் ராஜாவுக்கு பண தேவைகள்லாம் கரெக்டாக இருக்கும் ராஜாவுக்கு உதவிக்கரங்கள் இருக்கும் ராஜாவுக்கு நல்ல மதிப்பு நல்ல மரியாதை போகிற இடங்களில் நல்ல வரவேற்பு அவர் வரக்கூடிய அளவு அவரை எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானம் இப்படி அந்த ராஜாவுடைய வாழ்க்கை என்பது என்னன்னா அவர் எதிர்பார்த்து வாழ்கிறவரல்ல எதிர்பார்ப்பை நிறைவேற்றி கொடுக்கிறவடைய வாழ்க்கை அப்படி வச்சுக்கலாம் எதிர்பார்த்து எனக்கு இது தேவை அப்படி என்ற ஒரு எதிர்பார்ப்போடு வாழாதவர் மாறாக அந்த ராஜா மற்றவருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு மீதி வைக்கப்படுற ஒரு வாழ்க்கை தான் ராஜாவுடைய வாழ்க்கை அப்ப இந்த கால நேரத்துல சராசரியா வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை ஒரு ராஜாக்களை போல எந்த ஒரு தேவையும் எந்த எதிர்பார்ப்பும் இது இல்லாம இருக்குது இந்த குறைவா இருக்குது அப்ப ராஜா நான் என்ன இருக்காது எந்த விதமான குறைவுகளுமே இருக்காது எந்த விதத்துலுமே குறைவுகள் இருக்காது அவளுக்கு எந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பதற்கு அந்த ஆட்கள் என்னவாக இருப்பாங்க ரெடியாக இருப்பாங்க ஆயத்தமாக இருப்பாங்க கரெக்டாக என்ன செய்வாங்க இருப்பாங்க அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அந்த தேவையான காலகட்டத்தில் என்ன செய்யும் அவர்களுக்கு வந்து அது சேரும் அப்படி கொடுப்பது காட்டில் கத்த அங்கங்க எழுப்பி குளிச்சு இருப்பாள் அப்போ அந்த மக்களை வந்து சரியாக அவங்களுக்கு என்ன செய்வாங்க செய்வாங்க அப்படி இந்த காலகட்டத்தில் நமக்கு தேவையானவைகளை நம்ம கேட்காமலேயே ஸோ நமக்கு தேடி வந்து நம்மளை செய்வதற்கு ஆற்றில் கத்தை எழுப்பி ஸோ ஒரு குறைவும் இல்லாத அளவுக்கு வாழ வைப்பதற்கு தான் கற்று அந்த காலை நேரத்தில் கத்த நம்மளை விரும்புகிறா ஒரு ராஜா எப்படி வாழ்வாரோ எவ்வளவு சந்தோஷமாய் வாழ்வாரோ எவ்வளவு மன நிறைவாய் வாழ்வாரோ எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ்வாரோ அதே போல ஒரு மகிழ்ச்சியான வாழ்வு ஒரு ராஜாவுக்கு இருக்கிற மகிழ்ச்சி அப்படிப்பட்ட அந்த மகிழ்ச்சியோடு கூட என்ன செய்ய வைக்கிற உங்களை வாழ வைக்க விரும்புகிறேன்னு என்று சொல்லி தான் இந்த காலை நேரத்தில் தேவன் நம்மளை ஆசிர்வதிக்கிறார் கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும் அப்போ ராஜாவுடைய வாழ்க்கைனால ஒரு வரியில் சொன்னா ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை ராஜாவுடைய வாழ்க்கை என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை அப்போ எப்பெல்லாம் மகிழ்ச்சி கிடைக்கும் அவங்க நினைக்கிறது அவங்க கேட்கறது அவங்க விரும்புகிறது அவங்க எதிர்பார்க்கறது இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும்போது அவங்களுக்கு என்னவா இருக்கும்னா ஒரு மகிழ்ச்சியான வாழ்வு இருக்கும் அவங்க நினைக்கிறது கிடைக்கல இல்லை அவங்க கேட்கறது அவங்களுக்கு கிடைக்கல இல்லை அவங்க எதிர்பார்க்கறது அவங்களுக்கு கிடைக்கலன்ற பட்சத்துல அவங்க எப்படி வாழ முடியாது ஒரு மகிழ்ச்சியோட வாழ முடியாது அப்போ நம்ம எதிர்பார்க்கிறதையும் கேட்கறதையும் தேவையானதையும் தேவை நமக்கு கொடுத்து ஒரு மகிழ்ச்சியோட வாழ தான் கத்தர் விரும்புகிறார் அந்த மகிழ்ச்சியோடு ஏன் இத்தனை ஆளாக நம்மளை வாழ வைக்க முடியல இத்தனை காலமா ஏன் அந்த மகிழ்ச்சி எனக்கு கிடைக்கல எதை நினைச்சும் மகிழ்ச்சி அடைய முடியல ஏதோ ஒரு குறைவோடு தான் இருக்கிறேன் ஏதோ ஒரு வருத்தத்தோடு தான் இருக்கிறேன் ஏதோ ஒரு மன சங்கடத்தோடு தான் இருக்கிறேன் ஏதோ ஒரு தேவையோடு தான் இருக்கிறேன் ஏதோ ஒன்றை காத்து சந்தோஷப்பட்டாலும் மற்றொன்றை பார்த்து அந்த சந்தோஷம் என்ன விட்டு நீங்கி போகக்கூடிய அளவுக்கு என்னவா தான் இருக்கிறேன் ஒரு வேதனையோடு தான் நான் வாழ்கிறதை என்னால் பார்க்க முடிகிறது எல்லாவற்றையும் பார்த்து பரவாயில்ல அப்படின்ற சந்தோஷமாக இல்லை மகிழ்ச்சியா வாழக்கூடிய அளவுக்கு என் வாழ்க்கை இல்லையே என்ன காரணம் நல்லது ஜோம் பண்ணுறேன் நல்லா வயவில் வாசிக்கிறேன் தேவ சமூகத்துக்கு போகிறேன் எல்லா வேலையும் எனக்கு தெரிஞ்ச மட்டும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சரியாக தான் செய்கிறதைப் போல நான் உணர்கிறேன் சரியாக தான் செயல்படுறதை போல் நான் ஆவில நான் உணர்கிறேன் நான் என்னுடைய பார்வைகளுக்கும் அப்படி தான் தெரிகிறது ஆனால் எதிர்பார்த்த மகிழ்ச்சியோடு என்ன செய்ய முடியல என்னால் வாழ முடியலையே என்ன காரணம் என்ற கடந்த நாட்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் கர்த்தந்த கத்த இந்த நாட்களை தேவன பதிலை கொடுத்து கத்தமலை ஆஸ்வதிப்பாராக கத்தனுடைய பரிசுத்த நாமம் மகிமை பெருட்டும் இந்த ராஜாக்களை போல எப்ப தேவனமலை வாழ வைப்பார் என்னதான் இந்த காலத்தை கவனிக்க போறோம் இதுக்கு ஆதரவு எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழியின் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் முதலாம் வசனம் நீதிமொழியின் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் முதலாம் வசனம் ராஜாவினுடைய இருதயம் கத்தருடைய கையில் நீர்கால்களை போல இருக்கிறது அதை அதை எதை அந்த ராஜாவுடைய இருதயத்தை தமது சித்தத்தின்படியே அவர் திருப்புகிறார் அப்போ அந்த ராஜாவுடைய இருதயம் ஒரு ராஜாவை போல ஒரு ராஜாவினாலே மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்போ அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு நேரம் தேவன் நடத்தி கொண்டு போக வேண்டுமானால் இல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டுமானா இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை தேவனுடைய கையில கொடுத்துடணும் நம்ம தேவனுடைய கரத்திலே கொடுத்துடணும் அவர் என்ன செய்வாருன்னா நம்ம விருப்பத்தின்படி அவர் என்ன செய்ய மாட்டா திருப்பமாட்டா அவர் விருப்பத்தின்படி என்ன செய்கிறாராம் அவர் திருப்பார் அப்படின்னா தேவ விருப்பத்தின்படி திருப்பப்படுகிற இல்லை தேவன் விருப்பத்தின்படி செயல்படுகிற மனிதன்தான் யாராவது இருக்க முடியும்னா ராஜாவாக இருக்க முடியும் அப்ப ராஜாவா இருக்கிறதுனால அவர் திருப்புறதில்ல ஸோ திருப்ப திருப்புவதற்கு அவன் இருதயத்தை அவன் கையில் ஒப்பு கொடுக்கறதுனால என்ன செய்ய விரும்புறான்னா அவன் இருதயத்தை தேவன் திருப்ப ராஜாவாக அவன கத்தனை ஏற்படுத்துகிறான் ரெண்டு விவரமான காரியங்கள் நம்முடைய இருதயம் அதாவது நம்ம ராஜாவா ஏற்படுத்தப்பட்டதுனால இல்ல ராஜா வாழ்க்கை வாழ்கிறதுனால நம்முடைய இறுதயத்தானவை என்ன செய்ய விரும்பல திருப்ப விரும்பல மாறாக யாருடைய இருதயங்கள் திருப்பப்படுவதற்கு விட்டு கொடுக்கப்படுகிறதோ யாருடைய இருதயம் தேவன் எந்த பக்கம் என்னாலும் திருப்பலாம் சிறந்த தண்ணி நீங்க தண்ணி இந்த வாய்க்கால்கள் பார்த்தீங்கன்னா டேம் தண்ணி அப்படி திறந்து விடுவாங்க அவங்க என்ன செய்வாங்க சில வாய்க்கால அடைப்பாங்க சில வாய்க்கால் என்ன செய்வாங்க திறந்து விடுவாங்க அந்த அந்த வாய்க்கால் மட்டும்தான் என்ன செய்யும் அந்த தண்ணி போகும் அந்த அடைக்கப்பட்ட வாய்க்கால்ல என்ன போகாதுன்னா தண்ணி போகாது அதே போல நம்ம நிலத்துக்கு விவசாய நிலங்களுக்கு நம்ம நீர் தண்ணி பாய்ச்சோனா கூட என்ன செய்வாங்க அந்த கிணத்துலேருந்து வரக்கூடிய தண்ணி அந்த வாய்க்கால் மூலம் என்ன செய்யும் போகும் எந்த இடத்துல பாய வேண்டுமோ அந்த இடத்துல தான் என்ன செய்வாங்க அந்த விவசாயத்தை திருப்பி விடுவார் இப்ப தண்ணிக்கு நிறைய விருப்பம் இருக்கும் என்ன விருப்பம் இந்த இடத்துல பாயலாமே இந்த இடத்துல இருந்த இந்த நிலத்தை நம்ம ஈரமாக்கலாமே இந்த நல்ல இந்த இந்த புல் பூண்டுகளை நல்லா வளர்க்கலாமே அப்படின்னு அந்த தண்ணிக்கு என்ன இருக்கும் நிறைய ஏக்கங்கள் இருக்கும் நிறைய எண்ணங்கள் இருக்கும் நிறைய ஆசைகள் இருக்கும் நிறைய விருப்பங்கள் இருக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் எதுக்கு இப்ப தண்ணிக்கு என்ன நிலத்தை ஈரமாக்கணும் அதனுடைய தன்மை அது எந்த இடம்தான் என்ன அப்ப நம்மள ஏன் இவ்வளவு தூரம் என்ன செய்யறாரு கொண்டு போறாங்களே ஏன்னா நம்ம பக்கத்துலேயே நம்ம அந்த நிலத்தை ஈரமாக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த நிலம் என்ன செய்யும் அந்த தண்ணி என்ன செய்யும் நிறைய எதிர்பார்ப்போடு இருக்கும் அந்த தண்ணிக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அந்த தண்ணிக்கு நிறைய விருப்பங்கள் இருக்குது அப்படி அந்த நிறைய காலம் இருக்குது இப்போ தண்ணிக்கு விருப்பம் என்னன்னா நிறைய அந்த முள்ளு நிறைய புல்லு நிறைய பூண்டுகளுக்கு நம்ம என்ன செய்யலாம் நல்லா வளர வைக்கலாமே அப்படின்ற எண்ணம் எதுக்கு இருக்கும் தண்ணிக்கு இருக்கும் ஆனால் அந்த விவசாயிக்கு என்ன விருப்பம்னா இது தண்ணிக்கு அதாவது நெல்லுக்கு பாய வேண்டியது புல்லுக்கு பாஞ்சா இது எதுக்குமே உபயோகம் இல்லாம போயிடும் அதனால இந்த தண்ணியை எங்க கொண்டு போய் பாய்க்கணும்னா சரியான ஒரு வயல் நிலத்தில் கொண்டு போய் என்ன செய்யணும் பாய்க்கணுன்றது யாருடைய விருப்பம் அந்த விவசாயினுடைய விருப்பம் அப்படின்னா ராஜா யாரு ராஜாவுடைய வாழ்க்கையை வாழ முடியும் யாரு ராஜாவாக வாழ முடியும் இல்ல ராஜாவுடைய வாழ்க்கை நம்ம ராஜாவான எழுத்து ராஜாவா சொல்லல அந்த ராஜாவுடைய வாழ்க்கை அந்த ராஜாவை போல ஒரு வாழ்க்கை யார் வாழ முடியும் அந்த ராஜாவாகவே யார் வாழ முடியும் அப்படின்னா அந்த தேவன் திருப்புகிற பக்கமெல்லாம் ஒவ்வொரு நேரத்திலும் நம்ம விருப்பத்தின்படி தேவன் என்ன செய்ய மாட்டான் நம்ம இருதயத்தை தேவன் திருப்ப மாட்டான் அப்ப நம்ம இருதயம் தேவன் கையில இருக்கமானால் அவருக்கு ஒரு விருப்பம் இருக்குது நம்ம இருதயத்தை எப்படி திருப்பணும் அந்த இருதயத்தை திருப்பணும்னு சொல்றது எப்படி சொல்றோம்னா நம்ம என்ன செய்ய வைக்கணும் இந்த காலை நேரத்தில் நம்ம எவ்வளவு நேரத்துக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு யாருக்கு ஒரு விருப்பம் இருக்குது ஒரு விருப்பம் இருக்குது எப்படி அந்த தண்ணிக்கு ஒரு விருப்பம் அந்த தண்ணியை கொண்டு போற எஜமானுக்கு ஒரு விருப்பம் இருக்குது அதே போல நமக்கு ஒரு விருப்பம் இருக்குது நமக்கு என்ன விருப்பம் காலையில் ஒரு ஏழு மணி வரைக்கும் நல்லா தூங்கினா நல்லா இருக்குன்னு நமக்கு ஒரு விருப்பம் இருக்குது ஒவ்வொரு நாளும் இது நடக்கக்கூடிய போராட்டங்கள் ஆனா தேவனுக்கு என்ன விருப்பம் இருக்குது இந்த மனுஷன் இல்லை ஒரு தம்பி ஒரு தங்கச்சி இந்த ஒரு நபர் ஒரு ஒரு நாலு மணிக்கு எலும்பி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி நல்லா ஜோ பண்ணி நல்லா ஆண்டவரை துதிச்சு பாடி நல்லா ஆவில நிரம்பி தேவ பிரசரத்தை நிரம்பனா நல்லா இருக்குமே அப்படின்னு யாருடைய விருப்பம் தேவனுடைய விருப்பம் ஆனால் நம்முடைய விருப்பம் என்ன ஒரு ஏழு மணி வரைக்கும் தாயங்காலம் ஒரு எட்டு மணிக்கெல்லாம் படுத்து நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி காலையில் ஒரு ஏழு மணி வரைக்கும் நல்லா தூங்கி நல்ல ரெஸ்ட் எடுத்தா உடம்பு எப்படி இருக்கும் நல்ல ஆரோக்கியமா இருக்கும் அப்படி ஒரு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நமக்கு ஒரு விருப்பம் இப்போ இந்த தேவ நமக்கு ஒரு விருப்பத்தை நிறைவேற்ற பிரயாசப்படுகிறோமா இல்ல நம்ம விருப்பத்துக்கு மாற தேவன் வெளியே காலம் ஒரு நாலு மணிக்கு நமக்கு தூக்கம் தெளிய வைக்கிறார் தூக்கம் ஆட்ட என்ன செய்யும் நமக்கு தூக்கம் தெளியும் இப்போ தூக்கம் தெளிஞ்ச என்ன அர்த்தம் நாலு மணிக்கு ஒரு தூக்கம் தெளிவுன்னு வச்சுக்கோங்களேன் தூக்கம் தெளிஞ்ச என்ன அர்த்தம் அவளை நேருக்கு எளிமையை என்ன செய்யணும் அவங்க உட்காந்து ஜெபிக்கணும்னு அர்த்தம் ஆனா இது என்ன இது நம்ம என்ன செய்யல இன்னைக்கு விளங்கிக்கல சரி இப்பதான் நாலு மணி ஆகுது இன்னும் என்ன செய்யலாம் இன்னும் ஒரு அரை மணி நேரம் படுத்து என்ன செஞ்சிடலாம் கொஞ்சம் தூங்கிடலாம் இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் என்ன பண்ணலாம் படுத்து தூங்கிட்டு அஞ்சு மணிக்கு எழுந்து நல்லா என்ன செய்யலாம் ஜபம் பண்ணலாம் அப்படின்னா அவங்க படுக்குவாங்க காலை எட்டு தான் என்ன செய்வாங்க எந்திரிச்சு பார்ப்பாங்க ஆனா இதுக்குள்ள எட்டு மணி ஆயிடுச்சா இப்பதான் படுத்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம் நமக்கு ஒரு விருப்பம் இருக்குது நம்மைக்குரியது தேவனுக்கு ஒரு விருப்பம் இருக்குது இந்த நாட்கள்ல இவங்க என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு தேவனுக்கு ஒரு விருப்பம் இருக்குது இவங்க இந்த இடத்துக்கு போகணும் இந்த காரியத்தை இவங்க செய்யணும் இந்த நபரை இவங்க சந்திக்கணும் இந்த காரியங்கள் என்ன செய்யணும் போகணும் அப்படின்னுட்டு அவங்க ஆண்டவருக்கு ஒரு விருப்பம் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் இந்த நாள் நாம் எங்கெங்க போகணும் நாம் எதையெல்லாம் செய்யணும்னு நமக்கு ஒரு விருப்பம் இருக்குது இப்ப ஏனைக்கு ராஜாக்களை போல் நம்ம வாழ முடியல ராஜாவா வாழ முடியல இல்லை ஒரு ராஜஸ்தானத்துல வாழ முடியலன்னா இன்னைக்கு தேவனுடைய விருப்பத்தை எல்லாம் புறம்பே தள்ளிட்டு நம்முடைய விருப்பத்தை தான் என்ன செய்ய விரும்புகிறேன்னா நம்ம நிறைவேற்ற விரும்புறவே தவிர தேவடி விருப்பத்தை என்ன செய்ய முடியல நம்ம நிறைவேற்ற முடியல பா சார் சாம் சுந்தரம் ஒரு செய்தியில ஒரு ஒரு சாட்சியம் சொல்லியிருக்கிறான் என்னன்னா அவங்க சபைக்கு போன ஒரு அம்மா மறிச்சிருக்காங்க அப்படி மறிச்சிட்டு போது அந்தம்மா அந்த அடக்க ஆராதனைக்கு போகும்போது வரைக்கும் என்ன செய்வாங்கன்னா பாட்டு ஆராதனை ஜபங்கள் எல்லாம் முடிச்சுட்டு செய்தியெல்லாம் முடிச்சுட்டு ஒரு சாட்சியை சொல்லுவாங்க அடக்க ஆராதனையில் என்ன செய்வாங்க அந்த மறித்து போன நபரை குறித்து சில சாட்சியனை செய்வாங்க அந்த முக்கியமான ஒரு நபர்கள் அந்த வீட்டை சார்ந்தவங்களோ இல்லை சபையை சார்ந்தவங்களோ ஒரு நபர் என்ன செய்வாங்க ஒரு சாட்சியை சொல்லுவாங்க அப்போ அந்த சாட்சியை சாம்சந்தர் ஐயா வேற யாரும் சொல்ல விடாமல் அவர் சொன்னாராம் என்னென்னா இங்க மறிச்சிருக்க இந்த அம்மா இந்த அதை மறந்துடுச்சு இந்த அம்மா கணக்கான குடும்பங்களை என்னுடைய சபைக்கு கொண்டு வந்தாங்க ஏசிய சபை வளருவதற்கு இந்த அம்மாவும் ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படின்னுட்டு அவங்களுக்கு குடும்பம் இருக்குது அவங்களுக்கு பல வேலைகள் உண்டு அவங்க வீட்டுக்கு ஒரு பெரிய பெரிய பொறுப்பில் வேலை செய்தவர் பிள்ளைகள் இருக்கிறது இது எப்படி அவங்கள சாத்தியம் ஆச்சுன்னுட்டு அந்த அம்மாவை பாசம் கேட்பாரான் எப்படிமா அப்படி கொண்டு வந்தங்க அந்தம்மா சொல்லலாம் ஐயா எல்லாம் காலை எழுப்பி வீட்டுல எல்லாம் முடிச்சுட்டு ஒரு மூணு மணிக்கு நான் எந்திரிப்பேன் நல்லா ஜோ பண்ணிவிட்டு திரும்ப என்ன செய்வேன் படுக்க போக மாட்டேன் எழும்பி வீட்டு வேலைகள்லாம் வீட்டுக்கார வேலைக்கு போகணும் அதுக்கு என்ன செய்வேன் அவருக்கு ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே அவருக்கு சாப்பாடு காலையில் சாப்பாடு மதிய சாப்பாடு ரெடி பண்ணிவிடுவேன் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடெல்லாம் முடித்து எல்லாரையும் அனுப்பிவிட்டு நான் உட்காந்து சின்ன ஜோ பண்ணுவேன் ஆண்டவரே இன்றைக்கு நான் யார போய் சந்திக்கணும் இன்றைக்கு நான் யார போய் சந்திக்கணும் அப்படின்னு நான் ஜோம் பண்ணுவேன் கத்தர் எனக்கு எந்த வீட்டுக்கு போறதுக்கு ஏவராரோ அந்த வீட்டு என்ன செய்வேன் அப்படின்னா நான் போவேன் அவங்க புதுசா இருக்கும் அவன் தெரியாத முன்ன பண்ணேன் நம்ம ஒரே வார்த்தை கேட்பேன் உங்க வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன ஜெவம் பண்ணட்டுமான் அவங்க உடனே வாசத்தை வாங்கன்னு கூப்பிடுவாங்க நான் போய் ஜெவம் பண்ணிட்டு இந்த வாரம் என்ன செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வருவேன் அடுத்த ஞாயிற்றுக்கெல்லாம் பார்க்கும்போது அந்த குடும்பம் கத்தோடைய பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் அவங்க ரச்சிக்கப்பட்ட நாள் மதித்து அடக்கம் நாள் வரைக்கும் இதுதான் என்ன செஞ்சாங்க ஃபாலோ பண்ணாங்க நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் ஒரு சொல்ற ஒரு சாதாரண ஒரு வீட்டுக்கு நாலு பேர் அப்படின்னு சொன்னா கூட நூறு குடும்பம் நாள் எவ்வளவு பேர் ஆச்சு நானூறு பேர் ஆச்சு சாதாரண ஒரு அம்மா எவ்வளவு மூணு மணிக்கு எந்திரிப்பாங்களாம் நம்ம வீட்டு அக்காங்களாம் எவ்வளோ நேரத்துக்கு எழுந்திரிப்பாங்கன்னு நமக்கு தெரியும் இல்லையா வீட்டுக்கு போற வேலைக்கு போற வீட்டுக்காரருக்கு எவ்வளோ நேரத்துக்கு சமைச்சு கொடுத்து அனுப்புறாங்கன்னு நம்ம அக்காங்களுக்கு தான் தெரியும் இல்லையா எவ்வளோ நேரத்துக்கு காலைல சாப்பாடு கொடுக்குறாங்க எவ்வளோ நேரத்துக்கு மத்தியான சாப்பாடு கொடுக்குறாங்க எவ்வளோ நேரத்துக்கு அவங்க எந்திரிக்கிறாங்க எவ்வளோ நேரத்துக்கு பைபிளை வாசிக்கிறாங்க எவ்வளோ நேரத்துக்கு அவங்க ஜபம் பண்ணுறாங்க ஜெபம் பண்ணிட்டு பிள்ளைகளை அனுப்புறதுக்கு வேலை அனுப்புறதுக்கு இத்தனை காரியங்களும் பண்ணிட்டு அவங்க மூணு மணிக்கு எந்திரிக்கிறேன் கொஞ்சம் என்ன செய்யலாம் ரெஸ்ட் எடுக்கலான்னு அவன் தூங்க போக மாட்டாங்களாம் அவங்களை எல்லாரையும் அனுப்பிட்டு ஜெபம் பண்ணிட்டு கத்தரி எங்க என்ன செய்வாங்களாம் போகுவாங்களாம் அப்படி சொல்லிட்டு என்ன செய்யறான் அப்படியே கண்ணீர் வடிச்சாராம் அதாவது என்னுடைய மிகைனுக்கு இந்த வீட்டுக்கு இழப்பா இல்லையோ அந்த அம்மா மறைச்சது எனக்கு அது மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு இழப்பு சபைக்கு அது மிகப்பெரிய ஒரு இழப்பு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோடு கூட சாட்சி என்ன பண்ணியிருக்கிறான் அப்படி செய்தியில் பகிர்ந்து கொண்டிருக்கிறான் இன்னைக்கு நம்ம சொல்றோம் நம்ம எந்த இடத்துக்கு ஜெபம் பண்ணி கடந்து போகிறோம் எந்த இடத்துக்கு ஜெபம் கடந்து போகிறோம் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் இந்த செய்தியை அதிகாலை ஆசை செய்தியை பகிர்ந்து கொள்றோன்னா கால் இருந்து ஜெபிச்சு உடனே நான் இன்னைக்கு எந்த பகுதியை வாசிக்கணும் எந்த பகுதியை வாசிக்கணும் சில நேரத்துல சாயங்காலத்துல கத்தனை செய்வார்னா இந்த பகுதியை வாசி அப்படி மனத்தில் ஏன் எந்த பகுதியை நான் ஜெபிக்கணும் எந்த வீட்டுக்கு நினைக்கினா போகணும் யார் என்னைக்குன்னா சந்திக்கணும் இப்போ இப்படி எல்லாம் ஜோமனி ஜோமணி 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 கர்த்தர் நம்மளை எப்படி ஏவராரோ இல்ல எப்படி நம்மளை நடத்துறாரோ அந்த நடத்துதலுக்கு ஒரு தேவனுடைய பிள்ளைகள் விட்டு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ராஜாக்களை போல அவங்க வாழ முடியும் இன்னைக்கு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவ நினைக்கிறபடியெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது வாழ முடியாது நாம் நினைக்கிறபடி வாழ்ந்ததை எப்படி இருக்க முடியும் ரொம்ப ஆசீர்வாதமா வாழ முடியும்னு இவங்க நினைக்கிறபடி எல்லாம் ஓடுறாங்க நினைக்கிற இடத்துக்கெல்லாம் ஓடுறாங்க நினைக்கிறதெல்லாம் அவங்க யோசிக்கிறதெல்லாம் அவங்க எல்லாம் முடிவுல என்ன இருக்குன்னா அது மிகப்பெரிய வருத்தமாக தான் என்ன செய்யுது அவர்களுக்கு முடிகிறதே தவிர ஒரு பெரிய ஆசிர்வாதமா முடிஞ்சதாக என்ன தெரியல இன்னைக்கு நம்ம கண்களிலே பார்க்க முடியல நமக்கு ஒரு என்ன இருக்குது இந்த ஊருக்கு போலாம் இங்க போயிட்டு வரலாம் நமக்கு ஒரு என்ன இருக்கு ஆனா என்னைக்காவது எங்கேயாவது போறதுக்கு முன்னாடி இல்ல எதையாவது வாங்கறதுக்கு முன்னாடி எதையாவது செய்யறதுக்கு முன்னாடி அண்டவரே இதை நாங்க செய்யட்டுமா இதை குறிச்சி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல காரில எளிமையின உடனே அண்டவர் இந்த நாள் முழுவதும் நான் என்னென்ன செய்யணும்னு நீங்க விரும்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்கணும் ஒரு புரோகிராம் இருக்கா ஏன்னா இன்னைக்கு அரசியல் பெரிய பெரிய இந்த பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன இருக்குன்னா அனுதன புரோகிராம் உங்களுக்கு நான் சொல்றேன் நாளைக்கு என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குன்னு அவங்க என்னைக்கு ப்ரோக்ராம் போடுறாங்கன்னா அதுக்கு முன்னாடி நாளே போடுறாங்க அப்ப அந்த ப்ரோக்ராம் தான் என்ன செய்யறாங்க டைம் பிக்ஸ் பண்ணி எட்டு மணிக்கு இங்க இருக்கணும் பத்து மணிக்கு இங்க இருக்கணும் பன்னெண்டு மணிக்கு இங்க இருக்கணும் ஒரு மணிக்கு இங்க இருக்கணும் ரெண்டு மணிக்கு இங்க இருக்கணும் அப்படின்னா அவங்க காலையில எவ்வளவு நேரத்துக்கு எந்திரிக்கின்றத நாள் முதற்கொண்டு கொண்டு அவங்க எவ்வளவு நேரத்துக்கு தூங்க போகணுன்ற நேரம் வரைக்கும் அவங்களுக்கு என்ன இருக்குதுன்னா ப்ரோக்ராம் இருக்குது அவளுக்கு ஃபிக்ஸிங் இருக்குது அவளுக்கு டைமிங் இருக்குது அந்த டைமிங் கேட்ட செயல்பாடு இருக்குது அதனால அவன் யாராவது இருக்கிறாங்கன்னா ராஜாவாக இருக்கிறாங்க இன்னைக்கு எத்தனை பேருக்கு இன்னைக்கு காலநாய் நாலு மணிக்கு எந்திரிக்கணும் நாலு மணில இருந்து ஒரு ஒரு மணி நேரம் நல்ல ஜோ பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்ல வேதத்தை வாசிச்சுட்டு அஞ்சரை மணிக்கு நான் அந்த வேலையை ஆரம்பிக்கணும் ஆறு மணிக்கு இந்த வேலையை முடிச்சுட்டு ஏழு மணிக்கு இதை காட்ட செய்யணும் எட்டு மணிக்கு இங்க நம்ம போகணும் பத்து மணிக்கு இங்க இருக்கணும் அப்படின்னுட்டு ஒரு நாளை குறித்ததான ஒரு ப்ரோக்ராம் நமக்கு எத்தனை பேருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு ஒன்பது மணிக்கு கூட என்ன செய்வாங்கன்னா அப்பதான் பிரஸ் வச்சு என்ன செய்வாங்க பல்லு தேக்கிங்க இப்படிப்பட்ட ஆளுகளை பார்த்தா பயங்கரமான கடுப்பாய் போயிடும் பயங்கரமா கடுப்பாயிரும் ஏன் அப்படின்னா ஒன்பது மணிக்கு நீ பல்லு தேய்க்க போறேன்னா உன் எதிர்காலத்தை குறித்தோ இல்ல அன்றைக்கு நீ செய்யக்கூடிய வேலைகளை குறித்தோ உனக்கு என்னவே கிடையாது எந்த விதமான எந்த விதமான புரோகிரமே கிடையாது ஏன் வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படல நீ ஒரு ராஜாக்களை போல நாளைக்கு வாழ முடியல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைய வாழ முடியல ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கைய ஏனைக்கு உனால வாழ முடியலன்னா உன் வாழ்க்கை குறித்து என்ன திட்டம் ஒவ்வொரு நாளை குறித்து நீங்க விரும்புகிறத செய்யறீங்களா இல்ல தேவன் விரும்புகிறதா செய்யறாராம் அவர் சொல்றாரு ஞானி சொல்றாரு ராஜாக்களுடைய இருதயம் கர்த்தருடைய கையில் எப்படி இருக்குதான் நீர்கால்களை போல இருக்குது அவர் தமது யாரெல்லாம் தேவனுடைய தேவனுடைய விருப்பத்தின்படி இன்றைக்கு தேவன் என்ன நினைக்கிறாரோ அந்த காரியத்தை நிறைவேற்றி முடிக்கிறவங்க தான் எப்படி இருக்க முடியும்னா ராஜாக்களை போல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அவங்க வாழ முடியும் அனுதினமும் குறைவில்லாத ஒரு வாழ்க்கை இல்லை அவங்க தேவைப்படுகிறதை நிறைவேற்றி கொள்கிற ஒரு வாழ்க்கை அவங்க எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிற ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா அந்த போல அந்த ராஜாக்குடையுடைய இருதயம் யார் கையில் இருக்கணும் கையில இருக்கணும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை யாருடைய கையில இருக்கு இன்னைக்கு நம்முடைய புரோகிராம் யாருடைய கையில இருக்கு இன்னைக்கு நம்ம புரோகிராம் இருக்கு இல்லையா இன்னைக்கு நம்ம புரோகிராம் என்ன இந்த புரோகிராம் யாரு தேவ விருப்பத்தின்படி புரோகிராம் லிஸ்ட போடுறோமா இல்ல நமது விருப்பத்தின்படி புரோகிராம் லிஸ்ட போடுறோமா என்னைக்கு தேவன் விரும்புகிறபடி நம்முடைய அந்த நாளுடைய புரோகிராம் அமையுதோ அந்த நாள் நமக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்குன்னா ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழக்கூடிய நாளாக இருக்கும் அதை விட்டுட்டு அப்படி ஒன்றும் கிடையாது அப்படி எந்த ஒரு நோக்கமும் எனக்கு கிடையாது அப்படி எந்த ஒரு காரியமும் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லுவோன்னு சொன்னா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கை ஒரு பெரிய ஆசுவதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வது ரொம்ப கடினம் ரொம்ப கடினம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது நான் ஒரு எட்டு மணிக்கு மேலே ஒரு தேவனுடைய பிள்ளைகள் நான் சொல்ல வேலை இருக்கோ இல்லையோ என்ன ஆயிடணும் ரெடியா இருக்கணும் எட்டு மணிக்கு எப்படி இருக்குன்னா ரெடியா இருக்கணும் நமக்கு எந்த நேரத்தை எந்த வேணாலும் என்ன செய்யலாம் வரலாம் கடலாட்டில் நம்ம சவளோ தம்பி கூட உங்கள் ஒர்க் பண்ணிடணும் நம்ம கூட ஊழியம் பண்ணிடணும் தான் கூட வெளியில ஊழியர்க்க வெளியில ஊழியம் செஞ்சுட்டு இருக்கான் எதாச்சும் அவன் நடந்த சம்பத்து வச்சிடுறேன் அப்போ நாங்கள் வரைக்கால காலைல கிளம்புனேன் நான் காலைல எப்போ எப்போ கிளம்பினாலும் சரி வீட்டை விட்டு வெளியில் வந்தேன்னா குளிக்காம என்ன செய்ய மாட்டேன்னா குளிச்சுட்டு ஆகாமல் வாசப்படியை தாண்டவே மாட்டேன் அது எவ்வளோ நேரம் இருந்தாலும் சரி அல்லது ஒரு கூட கூப்பிட்டு போகும்போது மூணு மணிக்கு போகணுன்றான் நான் ரெண்டரை மணிக்கெல்லாம் குளிச்சுட்டேன் மூணு மணிக்கு கிளம்பி போயிட்டு வந்து குளிச்சுக்கலாமா போயிட்டு மறும போயிட்டு அவரை விட்டுட்டு வந்து என்ன செய்யலாம் குளிக்கலாமா வீட்டு வாசப்படியை தாண்ட நினைச்சாலே வாசப்பட்டு வெளியே வந்தாலும் சரி தான் வரணும்னா நைட்டு வேலை நைட் ஜமாத்து போட்டு ஒரு நாள் பஸ் ஸ்டாண்ட் வரணும் போயிட்டு வரேன்னா ஓகே அதுவும் வெளியே வர மாட்டேன் அஞ்சு நாலு மணிக்கு உள்ள நாலு மணி மூணு மூன்றரை மணிக்கு பஸ் ஸ்டாண்ட் ஏதாவது போயிட்டு வரணும் யாராவது சந்திக்க போனா அப்படி போயிட்டு பாத்துட்டு உடனே வரதா இருக்கணும் யார் யாரையும் சந்திக்க கூடாது யாரையாவது சந்திக்க போனாலே அது எத்தனை மணி ஆனாலும் சரி குளிக்காமல் அவன் வீட்டு வாசப்படிதான் செய்ய மாட்டேன் காண்டவே மாட்டேன் அவனுக்கு சொன்னேன் ஈவன் ஒரு எட்டரை மணி குளிச்சுக்கிறேன் சரி அதுக்கு அதுக்குள்ள என்ன செய்யலை அவனுக்கு ஒன்றும் சொல்ல சரிப்பான்ட்டு வந்துட்டோம் கரெக்டாக நான் வந்து சர்ச்சில் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணி ஏதோ ஒரு காரியம் செஞ்சுட்டு இருக்கிறோம் ஒரு ஏழு மணிக்கெல்லாம் ஒரு ஃபோனு அந்த அம்மாவுக்கு பிசாஸ் ரொம்ப என்ன செய்யுது ரொம்ப அழுக்களிக்குது வாங்க இப்போது இதுக்கு மேலே போட்டி அவன் குளித்து ரெடியாகி வர்றதா எப்படி வர்றது அன்னைக்கு முடித்தவன் என்ன செய்யவே இல்லை குளிக்க வாய்ப்பே இல்லை என்ன அதனால நாட்டு வந்து சட்டியத்துக்கு போட்டான் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பு இப்போ அவன் கூட என்ன செஞ்சாகணும் வந்தாங்கணும் கூட இப்படி தான் வந்தான் அப்படின்னா அப்படியே தான் வந்தான் அப்போ சொன்னான் காலையிலே சொன்னீங்க அப்போ என்ன செஞ்சுருக்கணும் குளிச்சிருக்கணும் அப்போ ஒன்று நமக்கு விளங்குது என்னென்னா இன்னைக்கு நீ என்ன ராஜாக்குடைய இருதயம் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் உன்னை குறித்து இந்த நாட்கள்ல என்ன செய்ய விரும்புகிறான் அப்ப அந்த தேவனுடைய விருப்பத்தின்படி நம்ம செயல்படாம நம்முடைய விருப்பத்தின்படி என்றைக்கு நம்ம செயல்பட ஆரம்பிக்கிறோமோ நமக்கு ஏராளமான என்ன இருக்குது ஏராளமான விருப்பம் இருக்குது ஏராளமான ஆசைகள் இருக்குது ஆனா நம்முடைய விருப்பத்தையும் நம்முடைய ஆசைகளையும் நம்முடைய எதிர்பார்ப்புகளையும் நம்ம நிறைவேற்றி கொண்டிருக்கிற வரைக்கும் எப்படி வாழ வாழலாம் ஆனால் யாரும் அப்படி அப்படி சாக முடியாது வாழலாம் எப்படி வாழணும்னா எப்படி வாழ எப்படி வாழுவாங்க அப்படின்னா ஏராளமான குறைவுகள் பார்த்ததெல்லாம் வேதனை போறதெல்லாம் வேதனை பார்க்கறதெல்லாம் கஷ்டம் அதெல்லாம் கஷ்டம் இதெல்லாம் கண்ணீர் இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் அவன் வாழ முடியுமே தவிர ஒரு ராஜாவை போல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை என்ன செய்ய முடியாது இன்னைக்கு வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை இந்த காலை நேரத்துல நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய அவசியமான காரியம் அப்ப ராஜாவுடைய ராஜாவை மாறிட்டான் அந்த வாசனை பிடிங்களே கூட இருதயம் இருதயம் கர்த்தருடைய கையில இப்ப ஏன் ராஜாவை மாறினான் அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்க அவர் தமது ஓ அவன் சித்தத்தின்படி எல்லாம் அது பாயறதுனாலதான் சித்தத்தின்படி எல்லாம் செய்யறதுனாலதான் அவன் யாரோ மாறிட்டான் ராஜாவா மாறிட்டான் அவருக்கு விருப்பம் தாக்க நான் செய்ய முடியுமா என்ன ஏன் விருப்பம் என்ன எனக்கு என்ன விருப்பம் எனக்கு என்ன ஆசை நான் எனக்கு ஒண்ணு நம்ம சொல்றது இந்த வாரம் முழுசம் நான் காலையில இங்க போகணும் சாயங்காலம் இங்க போகணும் சாயங்காலம் அங்க போகணும் இன்னைக்கு போடுற சட்டம் முதல் கூட கத்துறது கிடையாது இன்னைக்கு போடுற சட்டை முதற்கொண்டு என்ன செய்வேன் அந்த வரைக்கும் எந்த சட்டை போடட்டும் நான் எந்த சட்டை போட விரும்புறீங்க நீங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கேட்பாங்க நீங்க எந்த சட்டையை நான் போடணும் விரும்புறீங்க நீங்க எந்த பேண்டை போடணும் விரும்புறீங்க எனக்கு ஒரு ஆசை இருக்கும் எனக்கு ஒரு விருப்பம் இருக்கும் வாழ்க்கை நடைமுறை நான் சொல்றேன் பெருமை பாட்டம் சொல்லல இன்னைக்கு காலில் போட சட்டையும் சொல்லி கேட்டிருக்கேன் அந்த எந்த சட்டையை போடணும் என்ன சட்டையை போடணுன்றதை கூட நான் யாரிட்ட தான் கேட்டு முடிவு எடுக்கிறேன்னா ஏன்னா ஏன் விருப்பம் செயல்பட ஆள் அழைக்கப்படல ஏன் விருப்பத்தின்படி செயல்பட்டா நான் யாரா இருக்க முடியாது இப்ப ஏன் விருப்பத்தின்படி நான் செயல்பட்டேனா நான் யாராவது இருக்க முடியாது ராஜாவா இருக்க முடியாது அப்ப நம்ம நினைக்கிறோம் நம்ம ராஜாவா ஆயிட்ட உடனே நம்ம நினைக்கிறதெல்லாம் செய்யலாம் நம்ம நினைக்கிற இடத்துக்கு போகலாம் நம்ம நினைக்கிறதா என்ன செய்யலாம் பார்க்கலாம் அந்த நிலைக்கு வந்தா அந்த ராஜாவான் என்ன செய்ய முடியாது இருக்க முடியாது அப்ப யாரு ராஜாவாகவே இருக்க முடியும் அப்படின்னா விருப்பத்தின்படி அல்ல தேவனுடைய விருப்பத்தின்படி செயல்படுகிறவன் தான் யாராவது ராஜாவாகவே மாற முடியும் ஆகிட்டேன் ஆரம்ப நாட்டுல எப்படி செஞ்சேன் அப்படின்னா தேவன் விரும்புறதை செஞ்சேன் அவர் நினைக்கிறத செஞ்சேன் அவர் என்ன செஞ்சேன் நான் செஞ்சேன் அப்ப யார மாறிட்டேன் ராஜாவா மாறிட்டேன் ஆனா அந்த ராஜாவை நினைச்சிருக்கிறியா அப்படின்னா இன்னைக்கு அந்த அந்த நிலை என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு ராஜபாரும் மாறிடு அதாவது நம்ம அந்த தானியல் கூட வாசிச்சலியா தானியல் நாலுல தானியல் தானியல் அஞ்சுல தானியம் அஞ்சு பத்தொன்பது பாருங்க இந்த நேபகாந்த நேச்சார குறித்து அவனுடைய பையன்கிட்ட தானியல சொல்லக்கூடிய அந்த சம்பவம் பாருங்க அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் வாசைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி அவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார் தமக்கு சித்தமானவன் உயிரோட வைப்பா தனக்கு சித்தமானதை உயர்த்துவார் சித்தமானவனை உயர்த்துவார் தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார் அப்படின்னா இவர் யாரு ராஜாவா இருக்கிறவர் ராஜாவா இருக்கிறவாரு ஆனா ஞானி சொல்றாரு யாரு ராஜாவா வாழ முடியும்னா ராஜாவுடைய இருதயம் யார் கையில இருக்கணும் கர்த்தர் கையில இருக்கணும் அவர் எப்படி திருப்புறாரோ கிழக்கு திருப்பனா கிழக்கு போகணும் மேற்கு திருப்பனா மேற்க போகணும் வடக்கு திருப்பனா வடக்கு போகணும் தெற்க திருப்பனா தெற்க போகணும் சோ எந்த பக்கம் திருப்புறாரோ அந்த பக்கம் இல்ல எதுக்கு நேரம் திருப்புறாரோ சில நேரத்தை அந்த வாய்க்கால் எப்படி போகும் நெல் வயலுக்கு போகும் சில வாய்க்கால் நேரத்தை எங்க போகும் தென்னை மரத்துக்கு போகும்

தமக்கு விருப்பம் இல்லைன்னா அவனை கொண்டுடுவான் தமக்கு விருப்பமானா அந்த பதவியை அவனை கொடுப்பான் அவன் திறமை வச்சியோ அவன் உண்மையை வச்சியோ அவன் ஒழுக்கத்தை வச்சியோ அவன் பரிசுத்தத்தை வச்சியோ அவன் நீதியை வச்சியோ இல்ல தேவன் அவனை எப்படி நடத்துகிறார் என்பதை வச்சியோ இந்த ராஜா என்ன செய்ய விரும்பல அவன் செய்ய விரும்பல மார எப்படி செய்ய விரும்புறாரு எனக்கு என்ன விருப்பம் எனக்கு எனக்கு என்ன விருப்பம் அப்படின்னு தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற போகும்போது வார்த்தை சொல்லுது அவருடைய இருதயம் மேட்டிமை அப்படின்னா இப்ப தேவன் நடத்துகிற பாதைய விட்டுட்டு தேவன் நடத்துகிற பாதைய விட்டுட்டு தனக்கு பிடிக்கிற ஒரு காரியத்தை தேவனுக்கு பிடிக்கிற காரியம் செய்யாம தனக்கு பிடிக்கிற காரியத்தை ஒரு மனிதன் செய்யும் போது அவனை அறியாமலையே அவர்கள் என்ன வந்துடுச்சு மேட்டிமை வந்துடுச்சு இன்னைக்கு பெருமையா பேசல நம்ம இன்னைக்கு பெருமை என்ன செய்யல நம்ம பெருமையா சிலர் பேசல அதுல பேசாத அடுத்த கட்ட அது வேற காரியங்க பெருமையா தா செஞ்ச காரத்தை கொடுத்து நான் தான் நான் இதை செஞ்சேன் நான் இதை பண்ணேன் நான் இதை பண்ணேன் நான் இதை பண்ணேன்னு ஒரு ஆள் ஒரு வார்த்தை நாளே அவனுக்குள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம் பெருமை இருக்குன்னு அர்த்தம் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறான் பெருமை உள்ள ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு சாதகமா இருக்கவே மாட்டான் இப்ப ரெண்டாவது அந்த பெருமையினுடைய அடையாளம் எப்படி இருக்குதுன்னா தேவன் காட்டுகிற பாதையில தேவன் விரும்புகிற காரியத்தை ஒரு மனிதன் செய்யல அப்படின்னாலே அவர்கள் என்ன இருக்குன்னு அர்த்தம் பெருமை இருக்குன்னு அர்த்தம் அதனால அவர் சொல்றாரு உனக்கு விருப்பமானதை செய்யற உனக்கு விருப்பமான இடத்துக்கு போற உனக்கு விருப்பமானதை சாப்பிடுற உனக்கு விருப்பமானதை நீ செய்யற நான் தான் வழக்கமா சொல்லுவேன் ஒரு சகோதரி சமையல் செய்யறதுனா கூட அது இப்படி என்னென்ன சமையல் செய்யட்டும் ஒரு சாதாரண ஒரு சமையல செய்யறதா கூட யார கேட்கலாம் அண்டவனை என்ன சமையல செய்யட்டும் அண்டவன் இந்த சமையல் எப்படி செய்யட்டும் இப்படி கேட்டு பாருங்களேன் இதெல்லாம் கூடவா கேட்பாங்க கேட்டு பாருங்க இனி ஏன் நம்ம சாப்பிட நாய் கூட சாப்பிட மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் காரணம் அது பாட்டா அது பார்க்குது சரி இதை விட சூப்பர சாப்பாடு அந்த வீட்டுல கிடைக்குது அங்க போயிடலாம்னு போயிடுது எது அது நம்ம சாப்பாடு அது கூட சாப்பிட மாட்டேங்குது ஏன் காரணம் அப்படின்னா என்ன காரணம் ரசம் தானே நமக்கு தெரியுமே புளி குழம்பு தான் நமக்கு தெரியுமே கறி குழம்பு தானே நமக்கு தெரியுமே சோறு வடிக்கிறது தானே நமக்கு தான் தெரியும் அப்போ வந்து தான் வடிச்சு கிடக்கிறமே அப்போ வந்து வடிச்சா தான் நிகழ அப்படியே கிடக்குற என்ன காரணம் அப்படின்னா ஒரு சாதாரணம் பந்தி விசாரணை செய்யறதுக்கு என்ன வேணுங்க அபிஷேகம் வேணுங்க பந்தி விசாரணை செய்யறதுக்கு என்ன இருக்குது அபிஷேகம் இருக்குது எதிர சொல்றாரு இந்த பந்தி விசாரணை செய்யறதுக்கு யாரை கூப்பிடுனா யாரோட குப்பனையோ சுப்பனையோ கூப்பிடணும் சொல்லல அவன் யாரா இருக்கணும் பரிசுத்தம் பரிசுத்தவனா இருக்கணும் எதுக்கு ரசம் ஊத்துறதுக்கு என்ன வேணும் ரசம் ஊத்துறது என்ன வேணும் அது யாரும் ஊத்தணுமா ஏன் குப்பனும் ரசம் போகாதா அவர் சொல்றாரு பரிசுத்திறைந்தவனும் பெற்றவனும் என்னமா அப்ப யார் சாப்பாடு செய்யணும் இந்த சாட்சி படத்தை மொத்த படம் பட்டினியா தான் கிடக்கணும் நம்ம இல்லையா தினமும் நினைவா இருக்கணும் நச்சாட்சி பெற்றவங்களா இருக்கணுமா மூணு குவாலிட்டி வைக்கிறாருங்க என்ன என்ன குவாலிட்டி மூணு கேட்டகரி யாருக்கு ஆக்குறவனுக்கும் சாம்பார் வைக்கணும் மூணு கேட்டகரி என்ன கேட்டகரி இன்னைக்கு நம்ம சொல்ற பிரியாணியா பாய் சூப்பரா செய்வா யார் செய்வாரா பாய் எப்படி செய்வாரு சூப்பரா செய்வாரு அவர் போன வேணா அல்லா அக்பர் அல்லாத ஆரம்பிப்பா சூப்பரா இருக்க பிரியாணி சாப்பிடுங்க ஒண்ணு தப்பு கிடையாது என்ன சொல்றாரு ரசம் வைக்க யாரா இருக்கணும் இலை போடுறவன் யாரா இருக்கணும் சோறு போடுறவன் யாரா இருக்கணும் சாம்பார் ஊத்துறவன் யாரா இருக்கணும் மூணு கேட்டகரி இருக்கணும் என்ன கேட்டகரி ஒண்ணு யாராவ பரிசுத்த ஆவில நிறைஞ்சிருக்கணும் இந்த ஒரு கேட்டகரிக்கு நம்மள அவுட்டு

என்னடா காரணம் கத்தாக்க வெங்காயம் எவ்வளோ நேரம் எடுத்துக்கொள்ள சொல்கிறேன் வெங்காயம் எடுத்தியா பூண்டை எடுத்து கொடுத்தியா தண்ணி மண்ணை கொடுத்தியா இதை காய கொஞ்சம் வெட்டி கொடுக்கூடாதா இங்கே சும்மா உட்காந்துக்கிறேன் இதை பண்ணக்கூடாதா நான் ஒருத்தி இவ்வளோ கஷ்டப்பட்டு கிடக்கிறேன் உண்மாதான் என்ன ஆய்வு நிரம்புறாங்க ஆனா இங்க பேர சொல்றாரு சும்மா கண்டமான சபை கூட விடக்கூடாது யார் யாரா பரிசுத்த ஆவில நிரம்பணும் இன்னைக்கு நம்ம ஆ சபையில வந்தாலே நிரம்புறது பரிசுத்த ஆவில வீட்டுல எங்க நிரம்புறது

ஞானத்துல நிறையணுமா மூணாவது சொல்றாரு நற்சாட்சி என்ன சாட்சி நல்ல சாட்சி யார் கொடுக்கறது நல்ல சாட்சி சமையல் செய்யறவனும் கொடுக்கறதுல சமையல் சாப்பிடறவனும் கொடுக்கறது யார் நமக்கு நல்ல சாட்சி கொடுக்கறது இன்னும் மூணு கேட்டகரி உள்ளவன் நான் எங்க போகணும் சமையல் கேட்டக போகணும் அப்படின்னா சமையல் வரைக்கும் நம்மளால அன்பிட் நம்ம எதுக்கே லாய்க்கில்ல போ சமையல் செய்யற வேலைக்கே இந்த மூணு கேட்டகரி வச்சு இன்டர்வியூ பண்ணா ஆண்டவர் பாக்குற சரி முதல்ல பரிசுத்த நிரம்பறியா

பிளஸ்ல போக மாட்டேது மைனஸ்ல போகுது எல்லாம் நெரிசாச்சு எப்படி அவன் தமக்கு சித்தமானவனை தமக்கு சித்தம் உனக்கு ஒரு விருப்பம் இருக்குது இன்னைக்கு சிக்கன் சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஆனா கத்த விரும்புவாரா அண்டவ சிக்கன் சாப்பிட நினைக்கிறேன் அண்டவ நாங்க சாப்பிட்டு என்னைக்கேனா சிக்கன் கடைக்கு பாடி கொடுத்து முன்னாடி உட்காந்து ஜவம் பண்ணிக்கிறீங்களா ஏன் என்ன காரணம்

ராஜா கண்ணது நம்மள என்ன செய்கிறான் காலையில் தேவைப்பட சாப்பிடலாம் தேவைப்பட தூக்கி போடலாம் அடுத்தது சாப்பிடலாம் ஆனால் ராஜா அப்படி கிடையாது அவன் சொல்றான் ராஜாவே நீ இருனா என்ன செய்யணும் சாப்பிட்ணும் இருநாள் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படிலாம் ஒன்று நமக்கு விளங்குது ராஜாக்களுடைய இருதயம் நிற்கார்களை போல திருப்பப்படணும் உன் இருதயத்தை தேவன் திருப்புகிற படிக்கு என்னைக்கு விட்டு கொடுத்து கத்தத்தை நடத்துறான் இந்த பிள்ளை தான் போகணும் கத்தத்தை செய்ய விரும்புறான் இதை தான் நம்ம செய்யணும் கத்தத்தை செய்ய வேணாம்னு சொல்ற மாதிரி நான் ஆவில உணர்றேன் ஒரே ஆவி கலக்கமா இருக்குது ஒரே குழப்பமா இருக்குது அப்ப என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி என்றைக்கு நீ நிறுத்தறையோ என்றைக்கு அந்த தேவன் திருப்புகிற விதமா நீ செயல்படுறியோ இன்னைக்கு சாப்பிடணும் சாப்பிட தூக்கி ஓரம் வேணா ஓரம் வைக்கணும் முடியுமா பயிர் கிள்ளுது ஆனால் கத்த சொல்ல ஆவி சொல்லுது என்ன சொல்லலாம் ஆவி சொல்லாது பிசாசு சொல்லும் இப்போ நம்ம என்ன செய்யணும் கத்தரப்ப சாப்பாட்டை தடுக்குவாரா கத்த சாப்பாட்டை தடுக்குவாரா தடுக்க உட்காந்து ஜோமணி பாரு தடுக்கிறாரு இல்லையான்னு தெரியும் இன்னைக்கு நமக்கு அப்படியெல்லாம் என்ன செய்ய விருப்பம் இல்லைன்னா அந்த தேவன் நடத்துகிற பாதையில அப்படி நடக்காம போனதுனால தான் இன்னைக்கு நம்ம என்னவா மாறல ராஜாவுடைய வாழ்க்கை இன்னைக்கு மேல வாழ முடியல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் அண்டவரே அண்டவரே அண்டவரேன்னு என்ன செய்யறீங்க நம்ம போட்டுமா இதை செய்யட்டுமா இதை பண்ணிட்டுமா அப்படின்னு பாக்குற வரைக்கும் நம்ம யாரா இருக்க முடியும் பாக்குறவன் தான் ராஜாவா இருக்க முடியும் அப்படி பாக்குற வரைக்கும் தான் ராஜாவா இருக்க முடியும் அப்படிதான் நேபக நேச்சார் பார்த்தான் ஆனா இப்போ கொஞ்சம் வசதி வந்துடுச்சு இப்ப கொஞ்சம் வளர்ந்துட்டார் யாரு நேபோத்தி நட்சத்திரம் நல்லா கொஞ்சம் வளர்ந்துட்டா இப்போ வளர்ந்த உடனே இப்போ யோனது வளரத்துக்கு தான் ஆண்டவரையு சொல்லலாம் இப்போ நம்ம என்ன ஆயிட்டோம் வளர்ந்துட்டோமே இப்போ நம்ம என்ன செய்யறோம் நல்லா ஜோம் பண்றமே நல்ல பைபிளை படிக்கிறமே நல்ல உண்மையா இருக்கிறமே அதனால நம்ம விரும்புறதெல்லாம் தாபி சொல்றா ஆண்டவரே நான் கேதுர மரத்துல வீடு கட்டி இருக்கிறேன் ஆண்டவரை பார்த்தா ஓலை குடிச்சிருக்கிறாரு அதனால அவருக்கு நல்ல ஒரு வீட்டை கட்டணும் உன்னை காது சொல்றான் ராஜா நீங்க உன் விருப்பத்து மாதிரி நீங்க செய்ங்க அப்படி அவன் வீட்டு வாசப்படி தொடதான்ல கத்த சொல்றாரு அவன் ராஜா வரந்தோ அவன் நினைக்கிறபடியெல்லாம் செஞ்சிடலாமா அவன் ராஜா வரந்தான் அவன் கையில காசு இருந்தா கோயில் கட்டிடுவானா அவன் ராஜா வரந்தா எனக்கு கோயில் கட்டிடுவானா அவன் கோயில் கட்டான போயிடு அந்த கோயிலுக்குள்ள போயிடுவானா ஒன்பது அவட போய் சொல்லு இந்த கோயில் கட்டுற வேலை என்ன சொல்லு சொல்லு நீ பாட்டு அமைதியாவ உட்கார சொல்லு ஜனங்கத ராஜாவுக்கு கோயில் கட்டுறது ஆண்டவருக்கு கோயில் கட்டுறது ஆண்டவர் தடுப்பாரா இப்படி நம்மளை யாரும் தடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க காணிக்க போடும் போது ஆனா காணிக்க இப்ப போடாதுன்னு அந்த ஆண்டவர் எப்பாது அப்படி சொல்லுவாருன்னு பார்த்தா என்ன செய்ய மாட்டேங்கிறாரு சொல்ல மாட்டேங்கிறாரு போல் இருக்க தசமாதம் கொண்டு வரும்போது போது இப்ப கத்த சொல்றான் தசமாதி பண்ணி போடாத இதை கொண்டு பண்ணி இன்னைக்கு நல்ல என்ன செய் நல்ல சிக்கன் எடுத்து சாப்பிடு நல்ல மட்டன் பிரியாணி எடுத்து சாப்பிடு அப்படின்னு கத்த சொல்லுவார்னு பார்த்தா அதை சொல்ல மாட்டேங்கிறாரு ஆண்டவர் நான் நமக்கு சொல்ல மாட்டேங்கிறார் யாருக்கு சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு என்னன்னு நீ ஆலயத்தை கட்ட என்ன செய்யாத வேணாம் ஏமா இப்ப ஏகப்பட்ட ஆயிரம் கணக்கான டன் கணக்கா தங்கத்தை தேர்ச்சி வச்சிருக்கிறான் ஆயிரத்தை கட்டணக்க உங்களோட சேர்த்து வச்சிருந்தா காலத்தை கட்டிடுவியா நான் வருமானத்தை வேதை கட்டணும் நீ ஆலயத்தையே கட்டணும் நான் அவருக்கு ஆலயம் கட்டுறதுக்கு அவரு வருமானமானாக்க இன்னைக்கு நம்ம சாப்பிடறதுக்கு நம்ம போறதுக்கு நம்ம உடுத்துறதுக்கு என்றைக்கு தேவனுடைய விருப்பத்தை அறிந்து அந்த விருப்பத்தினுடைய செயல்பட ஆரம்பிக்கிறியோ அன்றைக்கு நீ ராஜாவா மாறலாம் ஆனா என்றைக்கு அந்த விருப்பத்தை மாத்திரையோ அன்னைக்கு அந்த ராஜா பதினொன்று கீழே தள்ளப்படலாம் வாழ்க்கை நடக்கிறது வாசிக்கலாம் வேற்றுமையாகி கர்வத்தினாலே கடினப்பட்டது ஏன் தள்ளப்பட்டான் ஏன் தள்ளப்பட்டான் யார் கையில இருக்கணும் தேவனுடைய கையில இருக்கணும் அப்ப இவன் இருதயம் யார் கையில இருக்கு இவன் கையில இருக்கு அப்ப நம்முடைய இருதயம் என்றைக்கு தேவன் கைக்கு போய் கத்தருக்கு சித்தமான பக்கம் திருப்படி நம்ம செய்யறோமோ முதல்ல சொன்னார் எரிசலமுக்கு போ எரிசலமுக்கு போறாரு இதை இவனை புடிச்சிட்டு போ அவனை புடிச்சிட்டு வராரு இவன் எல்லாம் என்ன பண்ண இவன் கத்தர் இடத்தை கத்து கூடு அவன் எல்லாம் கத்து வைக்கிறாரு இவனெல்லாம் உயர்த்து அவனாம் உயர்த்தறாரு இப்ப இதுவரைக்கும் யார் சொன்னபடி செஞ்சானா தேவன் சொன்னபடி செஞ்சான் ஆனா இப்போ ராஜா பாயிட்டாரு கொஞ்சம் ஜெபிக்கத் தெரிஞ்சிருச்சு கொஞ்சம் நல்லா சபை தெரிஞ்சிருச்சு கொஞ்சம் பைபிள் தெரிஞ்சிருச்சு சில வசனம் தெரிஞ்சிருச்சு சில சத்தியம் தெரிஞ்சிச்சு இப்போ யாரை मारறாரு நான் அப்ப ராஜாவாச்சே அப்ப ராஜாவா மாறிட்ட உடனே இப்போ என்னவா மாறுது இதுவரைக்கும் தேவனுடைய சித்தத்தமடி செயல்பட்டவங்க தேவன் விருப்பப்படி செயல்பட்டவங்க இப்போ யார் விருப்பப்படி செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க தேவன் விரும்புகிறபடி செயல்பட்டவர்கள் அப்படி செயல்பட்டதான உயர்வை பெற்றவர்கள் இன்னைக்கு யார் விரும்பி செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தா விரும்புகிறபடி செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு நான் சொல்றேன் என்னைக்காவது ஆண்டவரே இந்த அதிகால ஆசுவத்தை நான் போகட்டுமா வேணாவா அப்படி ஜெபிச்சது உண்டா அது காலையிலே பனி காலையிலே பனி மழம் பார்த்தா மேகம் மொட்டமா தோணுது மழை வந்துச்சுன்னா நான் என்ன செஞ்சிருவேன் மழை மேல விழுந்துச்சேனாக்க என் அழகெல்லாம் என்ன செஞ்சிடும் போயிடும் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுவேன் அதனால எனக்கு என்ன செய்ய வேணாம் போக வேணாம் யாருக்கு விருப்பம் அதிகால ஆசிரத்துக்கு போகாம வேணாம் சொல்லதான் ஆண்டவரா நம்மளா இன்னைக்கு யார் சொல்லி ஆளுக்கு வந்திருக்கீங்களா யார் சொல்லி வந்திருக்கீங்க ஆண்டவன் சரி இன்னைக்கு போயிட்டு வரலாம் இல்லைன்னா போகல ஞாயிற்றுக்கெல்லாம் வேணா செய்வாங்க அது சொல்லுவாங்க ஏன் வரலன்னு கேக்குவாங்க இந்த பழிய கழிக்கத்தை என்ன செஞ்சிடலாம் அப்படி தலையை காட்டிட்டு அப்படி வந்துடலாம் காலையில் இன்னொரு வேலையும் இருக்குது அப்ப இதையும் பார்த்த மாதிரியே இருக்கும் அதையும் பார்த்த மாதிரி இருக்கும் ரெண்டு வேலையும் ஒரே கல் எத்தனை மாங்கா ரெண்டு மாங்கா வேலை முடியட்டும் அப்படின்னு மன்னுக்கிறோமா இன்னைக்கு கால் இல்ல இன்னைக்கு அதிகால ஆஸ்வாத்துக்கு நீ கிளம்பி போ அப்படின்னு ஆண்டவா சொன்னாரு அதனால தான் அந்த ஆஸ்வாத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா வர்றதுக்கும் தேவனி விருப்பம் ஒருவேளை வராம தேவன் தடுக்கலாம் வரவும் வைக்கலாம் யார் விருப்பம் அப்ப எல்லா காரியத்துக்கும் அந்த இருத ராஜாவா இருக்கணும்னா உன் இருதயம் உங்ககிட்ட இருக்கக்கூடாது உன் இருதயம் உங்ககிட்ட என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது எங்க இருக்கணும் தேவனுடைய கையில இருக்கணும் அவன் நினைப்பாரு இங்க போனா போகணும் இங்க உட்காரனா உட்காரணும் நெல்லுனா நிக்கணும் படுனா படுக்கணும் தூங்கினா தூங்கணும் எந்திரி எந்திரிக்கணும் இந்த எல்லைக்குள்ள ஒரு கத்தோடைய பிள்ளைகள் நடக்க ஆரம்பிச்சிட்டா அவன் யாரா இருக்க முடியும் ராஜாவா இருக்க முடியும் ராஜன் அர்த்தம் ராஜா வாழ்க்கை வாழ முடியும் ராஜ வாழ்க்கை என்ன வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை ஆனா அது என்றைக்கு மாற்றப்படுதோ நாளா மதிகாரத்துல பாருங்க அந்த ராஜபதி இதெல்லாம் மேல வந்து என்ன செஞ்சுச்சு ஒருவேளை நான் சொல்ற ஆலோசனை கேட்டு இதெல்லாம் செய்ய பண்ண உடனே அவன் என்ன செய்யல அந்த நான் சொல்லும் உன் விருப்பம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இது தப்பு இப்படி செஞ்சீங்கன்னா உங்க ராஜபாரம் போயிடும் உங்க ராஜ வாழ்க்கை போயிடும் உங்க மகிழ்ச்சியான வாழ்க்கை போயிடும் உங்க சந்தோஷமான வாழ்க்கை போயிடும் உங்க சமாதானமான வாழ்க்கை போயிடும் உங்க நிம்மதியான வாழ்க்கை போயிடும் உங்க பொருளாதாரங்கள் எல்லாம் போயிடும் உங்க மதிப்பு போயிடும் உங்க மரியாதை போயிடும் அதனால ஒண்ணு செய்யுங்க நான் சொல்ற இந்த ஆலோசனையை நீங்க கேட்டு அதை அங்கீகரித்து கொண்டு அதன்படி நீங்க செஞ்சீங்கன்னா உங்க வாழ்வு என்ன செய்யலாம் நீ இந்த ராஜிய பதவியை நீடிச்சு நிக்கலாம் கௌரவமான வாழ்க்கையை வாழலாம் சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம் மகிழ்ச்சியான வாக்கை வாழலாம் நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் ஒண்ணுமே இல்லைனாலும் எப்படி இருக்கும் நிம்மதியா இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் வீடு ஒரு காலத்துல ஒண்ணுமே இல்லைங்க வீடு எப்படி இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இனி எல்லாம் இருக்குது ஆனா தேனாந்தனம் சண்டை தேனாந்தேனம் சண்டை வீட்டுக்கு போனோம்னாலே உன்ன கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாமே நம்மல்ல தூங்குற நேரத்துல என்ன செஞ்சிடலாம் அப்படி போயிட்டு பட்டுன்னு படுத்துக்கலாம் எனக்கு போன மாதிரி என்ன இப்போ அங்கே வீட்டுக்கு போனவனே இப்போ என்ன வருது போனவனே பூகம வெடிக்குது புயலா வீசுது அதனால என்ன செய்யலாம் கொஞ்ச நேரம் இங்கேயே இருந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஏன் கரெக்டா ஒரு எட்டரை மணிக்கு போனமுன்னா எட்டு மணிக்கு சாப்பாடு செஞ்சிருவாங்க எட்டரை மணிக்கு போனமுன்னா கையை வச்சு சாப்பிட்டோமா கண்ணை மூடிக்கணும் அது உப்பு இருக்குதோ காரம் இருக்குதோ என்ன இருக்கோ இல்லையோ கடை கடை கடக்கடை என்ன செய்யலாம் அப்படி அள்ளி போட்டுட்டு முல்ல அப்படியே கையை கிளவிட்டு அப்படியே என்ன செஞ்சிடலாம் படுத்து தூங்குற மாதிரி படுத்துக்கலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு போக வேண்டியது இருக்குது ஏன் வீட்டுல பணம் என்ன நிம்மதி இல்ல வீட்டில் சந்தோஷம் இல்ல வீட்டுல சமாதானம் இல்ல வீட்டில் ஒன்றும் இல்ல வீட்டுக்கு போகணும்னு நினைச்சாலே வருத்தமா இருக்குது வீட்டுக்கு போகணும்னு நினைச்சாலே வேதனையா இருக்குது ஏன்ப்பா அந்த வருத்தமா வேதனைனா ஓம் விருப்பத்தின்படி நிறைவேற்ற ஆரம்பிச்சிருக்கிற தேவ விருப்பத்தை என்ன செய்யணும் விரும்பல நீ செய்வதற்கு விரும்பல அப்போ ஒன்றை விளங்கிக்கணும் ராஜாக்குடைய இருதயம் தேவனுடைய கையில நிற்கால்களை போல இருக்குது அவர் தமக்கு சித்தமானபடி என செய்வாரத திருப்புவா அவர் எந்த பக்கம் திருப்புறாரோ அந்த பக்கம் போயிட்டே இருக்கணும் அதுக்கு ஆசை இருக்குது இல்ல நான் கொஞ்சம் புல்லு பக்கம் பாயறேன் இல்ல இல்ல நீ நெல்லு பக்கம் தான் பாயினும் நெல்லு பக்கம் பாய்க்கிறது தேவ விருப்பம் புல்லு பக்கம் பாயறது தண்ணி விருப்பம் நம்ம விருப்பம் நீ புல்லு பக்கம் பாயிர தேவ பக்கம் நெல்லு பக்கம் பாயறியா நெல் பக்கம் தண்ணி பாய்ஞ்சாக்க நெல் நல்லா வளையும் நல்ல விளசல் கிடைக்கும் நல்ல அறுவடை செய்யும் நல்ல சாப்பாடு கிடைக்கும் நல்ல பணம் கிடைக்கும் நல்ல அசோகமாக இருக்கலாம் இது புல் பக்கம் என்ன கிடைக்கும் புல் வளர் நல்லா வளருது யாருக்கு உபயோகமாகும் புல் வளர்ந்தால் எதுக்கு உபயோகம் மாட்டுக்கு தான் உபயோகம் ஆட்டுக்கு தான் உபயோகம் வேற யாருக்கும் உபயோகப்படுமா ஆமா சித்தத்தை முன்னை செய்யமா போன நிமித்தமாக நடக்க சம்பளமான வாசிங்க முடிச்சிடறேன் ஆ வந்தது அடுத்த வசனம் அப்படின்னா இப்போ சொல்ற காரியம் பாருங்க சொன்ன உடனே அதை நடக்கல என்ன நடக்கல உன் ராஜன் தள்ளப்படுவான் சொன்ன உடனே என்ன செய்யல அது நடக்கல இது வரைக்கும் பனிரெண்டு மாதம் ஒரு வருஷம் டைம் கொடுக்கிறார் ஒரு வருஷத்துக்குள்ள கூட அவனுக்கு என்ன வரல அந்த மாற்றங்கள் வரவே இல்லை வசனம் தம்பி நான் மகாம் பாபிலோன் என்று தன் இருதயத்திலே சொன்னான் வெளியில சொல்ல இருதயத்திலே சொன்னான் வாயில் இருக்கும் போதே உண்டாகி ராஜாவாகிய நேபகத்து நேச்சாரு ஏன் நீங்கிருச்சு இதுவரைக்கும் ஏன் விருப்பத்தின்படி செஞ்ச இப்போ ஓன் விருப்பத்தின்படி செய்ய ஆரம்பிச்சிருக்கிறேன் இதுவரைக்கும் நான் விரும்பணும்படி செஞ்சேன் இவனை உயர்த்தனா உயர்த்தன இவனை தாழ்த்தனா தாழ்த்தன இவனை கொல்லுனா கொன்ன இவனை வையனா வச்ச ஆனா இன்றைக்கு ஏன் விருப்பம் போயிடுச்சு இப்ப யார் விருப்பம் நீ நினைச்சா உயிரோட வைக்கிற நீ நினைச்சா கொள்ற நீ நினைச்சா உயர்த்துற நீ நினைச்சா சாப்பிடுற நீ நினைச்சா தூங்குற நீ உனக்கு என்ன விருப்பமோ அதான் என்ன செய்ய நீ செய்ய ஆரம்பிச்சு நிற்கிற அதனால உன் ராஜபன் இப்படி செய்ய ஆரம்பிச்சதுனால உன் இருதயம் மேட்டி மேய்ச்சி ராஜபண்றது தள்ளப்பட்டாய் தள்ளப்பட்டாவோட நிலைமை என்னன்னு பாருங்க வாசிங்க தள்ளப்பட்டாய் இப்ப யார் கூட கூட இல்லை ராஜாவுன்னு தன்னால் கூட பரவாயில்லைங்க இப்ப யார் கூட இல்லை நீ மனுஷனா கூட நீ இல்ல ராஜாவா இருக்கும் எல்லாம் கையை கட்டி பதில் சொன்னான் இல்லையா வந்தால் யோகம் வந்து வாயா பயா வா வயல வாசல்ல சேர் போட்டு உட்கார்ந்தவொன்னே எல்லாம் கைய கட்டினா வாய மூடினா எல்லாம் சேனா பைகமான மரியாதை ஆனா இப்போ நடு தெருவில உட்கார்ந்து இருக்கிறான் என்ன இருக்குதன்னா என்ன இல்ல போ நடு தெருவில நிக்கிறான் யாரு யாரு யார கூட மதிக்கல போவ ஒரு சராசரி மனுஷனா கூட என்ன செய்யல மதிக்கல நீ மனுஷன் என்று தள்ளப்படுவா இன்னைக்கு சராசரி மனுஷன் கிடைக்க மரியாதை ஒன்னு கிடைக்குதா ராஜா மரியாதை இருக்கட்டும் உனக்கு ராஜ்ய மரியாதை எல்லாம் இருக்கட்டும் ஒரு சராசரி மணிசனம் ஆவது நீ மணிசன என்று தள்ளப்படுவாய் வெளியே மிருகம் எங்க உட்கார்ந்த ஆளு அரண்மனைகள் உலாவன் ஆளு அரண்மனைகள உலாவி கொண்டு வந்த பாரு எவ்வளவு பெரிய அரண்மனைகள் எவ்வளவு பெரிய வீடு எவ்வளவு பெரிய ராஜ்யம் அண்ட அப்படியே பயங்கர சந்தோஷமா வாழ்ந்தவன் இப்ப எங்க வாழ்றானா காட்டு மிருகங்களோட கூட சஞ்சரித்து மாடுகளை போல நீ புல்லை மேய்வாய் அப்படின்னா ஏன் தள்ளப்பட்ட இல்ல தேவ விருப்பத்தை இல்ல ஓம் விருப்பத்தை நீ என்னைக்கு செய்ய ஆரம்பிக்கிறியோ அன்னைக்கு என்ன போயிடும்னா உன் ராஜா வாழ்க்கை போயிடும் உன் மகிழ்ச்சியான வாழ்க்கை போயிடும் சந்தோஷமான வாழ்க்கை போயிடும் அப்படின்னா எனக்கு சந்தோஷமான வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையில நான் நிறைஞ்சிருக்கேன்னா ஒவ்வொரு நாளும் நம்மை கொடுத்து தேவன் என்ன விரும்புகிறாரோ கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அந்த எதிர்பார்ப்பை அறிந்து அந்த எதிர்பார்ப்பை புரிந்து அதன்படி செய்ய ஆரம்பிச்சுட்டேன்னு சொன்னா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்குன்னா ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையா இருக்கும் அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை வேணும் இன்னைக்கு தேவசார்ப்பணி அர்ப்பணி இது வரைக்கும் ஒரே வேலை என் வரும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இதுதான் என் மகிழ்ச்சி குறைவுக்கு காரணமானால் இதுதான் என்னுடைய பாதிப்புக்கு காரணமானா இதுதான் என் வேதனைக்கு காரணமானா இன்றைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் அன்றுவரே உமது விருப்பத்தின்படி நீங்க என்ன விரும்புறீங்க நீங்க விரும்புறத செய்யறேன் நீங்க என்ன செய்ய மாட்டேன் ஒரு நாள் நான் செய்யவே மாட்டேன் ஆண்டவர் என்ற ஒரு இருதயத்தின் ஆழத்துல ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்து இன்றைய தேவ சம்பந்தம் அர்ப்பணித்தால் நம்முடைய வாழ்க்கையை ராஜாவுடைய வாழ்க்கை போல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வைப்பது ஆண்டவர் ஆயத்த மறுக்கிறார் கண்களை மூடுவோம் கேத்தனை நோக்கி பார்ப்போம் தகப்பனேம நன்றியோட துதிக்கிறோம் ஆண்டவரே நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்துல நம்முடைய சன்னிதானத்திலே வந்து நாங்கள் நிற்கிறோம் நம்முடைய சமூகத்திலே வந்து எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கொஞ்சம் தேவ சமூகத்துல நிறுத்தி பாருங்க நீ எப்படி வாழணும்னு கத்தோட விரும்புறாருன்னா ஒரு ராஜாவை போல கம்பீரமா மகிழ்ச்சியா சந்தோஷமா குறைவில்லாம நீ வாழணும்ன்றதுதான் தேவனுடைய மிகப்பெரிய நோக்கம் மிகப்பெரிய ஆசை ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி போயின்னு இருக்குது ஏன் ஆண்டவரே எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க நான் மாத்திரம் சந்தோஷன்றதை பார்க்கவே முடியலையே அந்த நாள் வகு இந்த நாள் வரைக்கும் என்னால் சந்தோஷமா வாழ முடியலையே ஆண்டு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியலையே ஒரு நல்ல காரியங்களால் பார்க்க முடியலையே அப்படின்னா இந்த காலமேத கத்த சொல்றான் உன ராஜாபாய் போல வாழ வைக்கணும் தான் என்னுடைய விருப்பம் இந்த ராஜாபாய் போல நீ வாழணும் அப்படின்னா உன் இருதயம் ஏன் கையில இருக்கணும் உன் இருதம் என் கையில் இருக்க என்ன அர்த்தம் நீ விரும்புகிறபடி நீ செய்யக்கூடாது நான் விரும்புகிறபடி தான் நீ செய்யணும் அது எந்த காரியமாக இருந்தாலும் சம்படி சின்ன காரியமோ பெரிய காரியமோ நான் சொல்றேன் சாப்பிடுற சாப்பாடு முதற் கொண்டு உடுத்துற உடை வரைக்கும் சாப்பிடுற சாப்பாடு முதற் கொண்டு உடுத்துகிற உடை வரைக்கும் அண்டுபரே என்ன செய்யும் நான் என்ன சந்திக்க விரும்புறீங்க என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய விருப்பத்தை அறிந்து அந்த தேவ விருப்பத்தை மாத்திரம் நீ நிறைவேற்றுவாயானா நீ ராஜாவாய் போல நீ வாழ முடியும் அப்படி இல்லாம எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது நான் வேலைக்கு போறேன்னா சம்பாதிக்கிறேன்னா கஷ்டப்படுறேன்னா உழைக்கிறேன் ஸோ எனக்கு ஒரு விருப்பம் இருக்குன்னு நம்முடைய விருப்பத்தை நாம் எப்பெல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமோ அப்பெல்லாம் அந்த ராஜாவுடைய மகிழ்ச்சியும் அந்த ராஜா கம்பீரமான வாழ்க்கையும் நம்மை விட்டு கொண்டே இருக்கும் என்பதை விளங்கிக்கோங்க இந்த நேபுகாத்து நேச்சா சிறந்த எடுத்துக்காட்டு இந்த நேபுகாத் நேச்சார் கையில் ஆண்டவர் இருசிலமையை ஆண்டவர் கையில் கொடுத்தார் இருசிலமே இருக்கக்கூடிய ஆலயத்தில் இருக்கக்கூடிய பொன் வெள்ளி வெண்கலை எல்லாமே அந்த நேபகத நேச்சார் கையில் தான் கொடுத்தார் அன்றவர் சொல்றாரு என் ஊழிய காரணமாகிய நேச்சார் என்றே நம்ம வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்க முடிகிறது அப்படியாக அவ்வளவு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை அந்த நேபகத் நேச்சார் கொடுத்து வச்சிருந்தா அவன் அந்த இறுதயம் மேற்றுமையாகாம அந்த தேவனுடைய விருப்பத்தை மாத்திரம் அறிந்து செயல்பட்ட போதெல்லாம் அவன் ராஜாவாக வாழ்ந்தான் பெரிய அரண்மனைகளை கட்டினான் மகிழ்ச்சியான வாழ்க்கை ஆனால் என்றைக்கு தேவ விருப்பத்தை தள்ளிவிட்டு தனக்கு தோன்றுகிறபடி தான் விரும்புகிறபடி அவன் என்றைக்கு செயல்பட ஆரம்பிச்சானோ அன்றைக்கு ஆண்டவன் சொல்றா நீ வாழது சரியில்லைப்பா நீ ஏன் விருப்பத்தை நிறைவேற்றதான் நான் ராஜாவை ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன் ஆனா நீ ஓன் விருப்பத்தை நிறைவேற்றுற இப்படி இருந்தா உன் ராஜபரம் பறி போயிடுன்னு ஆண்டவனுக்கு எச்சரிச்சோம் அந்த எச்சரிப்பின் சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்காம தான் விருப்பபடியே நடந்து கொண்டபடினா ராஜ்ய பாரத தள்ளி காட்டு மிருகங்களை சஞ்சரிக்க வச்சு மனுஷனன்றே அவன தள்ளப்பட்டு மதிப்பை இழந்து மரியாதை இழந்து வசதி இழந்து வாய்ப்பு இழந்து எல்லாவற்றையும் இழந்து மிக சராசரி மனுஷனை கூட அவனால் வாழ முடியாத நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டு போனான் இது வரைக்கும் அவன் உணர்கிற வரைக்கும் ஐயோ நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிறேன் தேவன் தான் என்னை ஆளுக செய்யணும் கற்றுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும்ன்ற உணர்வு அவனுக்கு வருகிற வரைக்கும் அந்த ராஜ்ய ராஜ்யப்பதிவனுக்கு கிடைக்கல அந்த வசதியான வாழ்வனுக்கு கிடைக்கல எப்போ அந்த ராஜபதவி மீண்டும் அவனுக்கு கிடைச்சிச்சின்னா அவன் உணர்ந்து உன்னதமான மத்தியில் தேவன் ஆளுக செய்கிறவர் அவர் நினைச்சா தள்ளுவார் அவன் நினைச்சாதான் ஏற்படுத்தி வைக்கணும் நான் அவர் விருப்பத்தான் நிறைவேற்றக்கூடிய அவன் என்று சொல்லி அவன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி என்றைக்கு அதுக்கு அர்ப்பணிச்சானோ அன்றைக்கு மீண்டும் தான் ராஜ பதவி அவனுக்கு கிடைச்சது என் கண்மான கத்துடைய பிள்ளைகளே நீங்க விரும்புகிற ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்க அடைய வேண்டாம் இன்னைக்கு கத்துடைய சமூக அர்ப்பணி என் ஏன் விருப்பத்தின்படி அல்லப்பா எனக்கு நிறைய வெறுப்பு இருக்குது ஆனா ஏன் விருப்பத்தின்படி அல்ல நீங்க விரும்புகிறபடி நீங்க எதிர்பார்க்கிறபடி நான் செய்வதற்கு நான் காலை நேரத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன் ஒரு ராஜாவை போல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் வாழ வைங்கப்பான்னு சொல்லி அர்ப்பணிச்சா ஒரு ராஜாவை போல மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வைப்பதுக்காண்டவர் ஆயத்தம் மறுக்கிறார் அன்பின் பரலோக பிதாவே அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணத்தோடு ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ என் ஆண்டவராகிய தேவன் அதிகமான கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி உங்கள் சமூகத்தை நோக்கி பாதங்கள் ஜெபிக்கிறோம் எல்லா விதமான தடைகள் ஏசுபி நாமத்தில் விளக்கட்டும் ராஜாவுகளைப் போல வாழ வைச்சு என் ஆண்டவர் எங்களை சுவாமி கதை செய்வதற்காக